ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அரசர் வாழ்ந்து வந்தாரு. அவருடைய அரண்மனை ரொம்ப அழகானதா இருந்தது. நிலப்புலங்கள், கால்நடைகள், பழங்கள், எல்லா செழிப்போடும் வசதியா இருந்தாரு. மீன் பிடிக்கிறது அங்க முக்கியமான தொழிலா இருந்தது. ஆனாலும் அந்த ராஜா ரொம்ப மன வருத்தத்தோட இருந்தாரு. தன்னுடைய ராஜ்யத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி அவர் உணர்ந்தாரு. அது என்னன்னா தங்கம். நிறைய தங்க வளையம் அந்த தீபத்தை எப்படி கொடு. Da 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 da.
Skonie przespana. Tańcujmy, hej, że hola, tańcujmy ciemną nocą. Wnet się o złotą hola, wnet hola się o złotą. Szczęście ci zapisano, nasz dobry królu panie, pojedziesz jutro rano, złoto ci się dostanie. அறுவடைக்கான நேரம் வந்துச்சு. ஆனா இப்போ அந்த பழங்கள் தங்கமா இல்ல, பழுப்பு நிறத்துல இருந்தது. எதுலயுமே தங்கம் இல்ல. அந்த வியாபாரி போய் சொல்லிட்டான். அந்த வியாபாரி என்னை ஏமாத்திட்டான். இதுல எதுலயுமே தங்கம் இல்ல. என்ன ஏமாத்தின அந்த வியாபாரியை கண்டுபிடிச்சு கைது செய்து கூட்டிட்டு வாங்க. இந்த செடி எல்லாத்தையும் அழிச்சிருக்கு. அந்த அரசர் ரொம்ப மனவேதனையோட இருந்தாரு. அந்த வியாபாரி கொடுத்த விதைகள்லாம் பழுப்பு நிறத்துல விளைஞ்சதால அந்த பழுப்பு நிறத்தை பாக்குறதுக்கே அரசர் ஆசைப்படல. அதனால அவர் எல்லாத்தையும் ஏரியில போடுறாரு. மகாராஜா, படகு தயாரா இருக்கு. நானும் உங்க கூட வருவேப்பா. கூட்டிட்டு போங்க. இந்த தடவை வேண்டாமா, நான் தனியா போறேன். இன்னொரு நாள் போலாம். ஒரு பை நிறைய என்கிட்ட சிறந்த விதைகள் இருக்கு. நீங்க அதை விதைச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய தங்கம் கிடைக்கும். நிச்சயமா தங்கம் கிடைக்கும். என்னது இது? நம்ம அரசர் அழிக்க சொன்னாரே அந்த செடிகள் தான் இதெல்லாம். அது எடுத்து எங்கேயாவது தூக்கி எறிங்க. மறுபடியும் அதை பார்க்க நான் விரும்பல. அதை தூக்கி அங்க போடுங்க. தன்னை ஏமாத்தின அந்த வியாபாரியை கைது செய்ய தன்னோட காவலர்களை நாலா பக்கம் அனுப்பி வச்சாரு ராஜா. கைது பண்ணீங்களா? நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா கிடைக்கல. என் குதிரையை தயார் பண்ணுங்க. நான் வேட்டைக்கு போனதான் இந்த செடியை பத்தி என்னால மறக்க முடியும். நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்ப வேண்டாம். அதே செடிகள் தான். போது, நிறுத்துங்க. நாம திரும்பி போலாம். ராஜா ரொம்ப கோபமா இருந்தாரு. அவர் அந்த செடிகளை எல்லாம் வெயில்ல காய வச்சு அடிக்க சொன்னாரு. அது ஏன்னா அந்த செடிகள் எல்லாம் சின்ன சின்ன தூளாயி காத்துல பறந்து போயிடும் நம்பினாரு. அதனாலதான் அப்படி உத்தரவிட்டாரு. மகாராஜா, உங்களை பார்க்க தூதுவர் வந்திருக்காரு. உள்ள வர சொல்லுங்க. மகாராஜா, எங்க ராஜா கிட்ட இருந்து உங்களுக்கு அழைப்புதல் கொண்டு வந்திருக்கோம். எங்க நாட்டில் நடக்கிற விருந்துக்கு உங்களை கலந்துக்க சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி, சந்தோஷம். உங்க அழைப்பை நாங்க ஏத்துக்கோம். இந்த செடிகள் தடுக்கிறதுனால குதிரைகள் மேற்கொண்டு போக மாட்டேங்குது அரசே. எங்க போனாலும் இந்த செடி என்ன ரொம்ப தொல்லை பண்ணுது. மகாராஜா, வியாபாரியை கை செஞ்சிட்டோம். கடைசியில உன்னை நாங்க எப்படியே புடிச்சிட்டோம். மகாராஜா, நான் பாட்டுக்கு வழிபோக்கன் மாதிரி போய்கிட்டே இருந்தேன். உங்க காவலாளிகள் என்னை பிடிச்சி இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஏன் பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நீ என்னை ஏமாத்தி முட்டாள் ஆக்கிட்ட. நீ அந்த செடியில இருந்து தங்க வரணும்ல சொன்ன. அதுக்காக நான் அதை விதைச்சு என்னென்னமோ பண்ணேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. கடைசியில அந்த செடியை நான் நெருப்பு வச்சு கொளுத்திடலான்னு நினைச்சேன். மகாராஜா, என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க, ஆனா அந்த செடியை மட்டும் கொளுத்திடாதீங்க. அந்த அழிஞ்சு போன செடிகளை எல்லாம் ராஜா அந்த வியாபாரிக்கு அனுப்பி வச்சாரு. எப்படியாவது அந்த வியாபாரிய பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோட
அந்த வியாபாரி அதுல படுக்கும் போதெல்லாம் தன்னுடைய தப்ப உணர்வார்ல, அதுக்காக தான். எனக்கு சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ இந்த நகர தலைவனோட மகள்ல? ஆமா. இந்த நகரத்திலேயே நூல் நூல்கிறதுல நீ ரொம்ப கெட்டிக்காரன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையாது? எனக்காக நீ இந்த உதவி செய்ய முடியுமா? அந்த வயசான வியாபாரி ரோஜா கிட்ட அதையெல்லாம் நூலா மாத்த சொல்லி சொன்னாரு. அவளும் அதே போல செஞ்சா. நான் சொன்ன மாதிரியே இத ரொம்ப அழகா நெசவு பண்ணிருக்க ரோஜா. நம்ம இளவரசிக்கு இதுல டிரெஸ் தைச்சா ரொம்ப அழகா இருக்கும். அந்த அசிங்கத்தில இருந்து இவ்வளவு அழகான துணி வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு இளவரசியோட 7வது பிறந்த நாள், அதுக்காக உங்களை வர சொன்னாங்க. இளவரசிக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்ககிட்ட என்ன இருக்கு பரிசா கொடுக்கறதுக்கு? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இத பாருங்க மகாராஜா, என் கையில தங்கம் இருக்கு. நான் கொடுத்த விதைகள் இருந்து வந்ததுதான் இந்த தங்கம். அந்த விதைகள்ல இருந்து உருவான தங்கத்தை பாத்தீங்களா அரசே? இது ரொம்ப அழகா இருக்கு. இதுல எனக்கு டிரெஸ் தைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அரசர் எல்லாம் சரியாதான் செஞ்சிருக்காருன்னு அந்த வியாபாரி அரசரிடம் சொன்னாரு. அந்த செடி ஏரியில போட்டதுனால அது வெண்ணெய் ஆயிடுச்சு. வெயில போட்டு அடிச்சதுனால அதுல இருந்து ஈரம் போயிடுச்சு. சிறைசாலைக்கு அந்த செடி அனுப்பதுனால இருட்டும் கிடைச்சிருச்சு. சரியான பதமா இருந்ததுனாலதான் அது ரோஜா கிட்ட சொல்லி நூலா உருவாக்க சொன்னாரு. ரோஜா நெசவு செஞ்சு அது ஒரு அழகான துணியா மாத்திட்டாரு. இத எப்படி செய்யணுங்கிற ரகசியம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேனே. இப்பதான் எனக்கு புரிஞ்சது நீங்க எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. உங்க பரிசு தங்கத்தை விட மிக உயர்ந்தது. ஆமா, நீங்க என்கிட்ட கொடுத்தீங்களா? அது என்ன விதைகள்னு சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு பரிசா கொடுத்ததெல்லாம் பருத்தி விதைகள் அரசே. இப்போ ராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்போ அந்த ராஜா அந்த செடிகளை பயிரிட ஆரம்பிச்ச உடனே தன்னோட நாட்டு மக்களுக்கு அழகான துணிகளை பரிசா கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்ப